ராஜயோகம். வணக்கம் ராஜயோகம் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கி கொண்டிருக்கும் நமது ராஜயோகம் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி, விளக்கு வச்ச நேரத்தில் வீட்டில் இருந்து குப்பையை வெளியே கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் எல்லாரும் சொல்லி நம்மளை திட்டியே வளர்ப்பாங்க, அதுக்கான முக்கியத்துவம். ஆனால் இப்போ வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னால நம்ம வெளியே போகிறோம், வேலைக்கு போகிறோம், சாயந்தர நேரத்தில் தான் வரோம். அதனால் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது, அது தவிர்க்க முடியாது. இதுக்கான விளக்கம், அதை எப்படி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம், இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லு. பொதுவாக அந்தி சாயக்கூடிய மாலை நேரத்தில் உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வேண்டுதலாகவோ பிரார்த்தனையாகவோ வச்சுக்கும் பொழுது நிச்சயமான மேன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய நன்மையோடு கடவுளுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு இல்லமாக இருந்தாலும் அந்த இல்லத்தில் வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்ட தேவதைகளுடைய ஆங்காரம் இருந்துகிட்டு இருக்குங்க. துஷ்ட தேவதைகளுடைய அதிகாரம் வெளியில் தள்ளி அதிர்ஷ்ட தேவதைகளுடைய ஆர்ப்பரிப்பு அதிகமாகணும் அப்படின்னா அதற்கு அந்திசாயும் நேரத்திலேயோ பிரம்ம முகூர்த்தத்திலேயோ நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம். இந்த அந்திசாயும் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாகவே வீடு சுத்தப்படுத்தணும், இல்லத்தை சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தணும். நிறைய பேர் குப்பைங்கிற மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா குப்பையை கொண்டு போய் வெளியில் கொட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக இருக்கிற குப்பையெல்லாம் ஒன்று சேர்த்து மூளையில் வச்சுருவாங்க. சாஸ்திரம் சொன்ன குப்பை வீட்டில் இருக்கிற குப்பை கிடையாதுங்க, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டாத அந்த நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேண்டாத விஷயங்கள் வேண்டாத ஒரு சொற்களை கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் 6 மணிக்குள்ளே அப்புறப்படுத்திடணும். அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்புறப்படுத்தக்கூடாதுங்க. 6 மணிக்கு மேலே கடவுளுடைய அனுகிரகம் மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டே குப்பையாக கொட்டக்கூடாது அப்படிங்கிறதான் சாஸ்திரம் சொல்லியிருக்குதுங்க. இன்னும் சில பேர் அந்த குப்பையை வந்து கொட்டாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க இல்லையா, உண்மையான குப்பையை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி குப்பை இருக்கக்கூடாதுங்க. 6 மணிக்கு முன்னாடியே வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டில் குப்பையில்லாத ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் என்ன தான் லைஃப் ஸ்டைல் இருந்தால் கூட என்ன தான் ஃபேஷன் இருந்தால் கூட அம்மா அம்மா தான், மற்றதெல்லாம் சும்மானா சும்மா தான். சாஸ்திரம்னு சக்தி வாய்ந்தது, ஆன்மீகம் அற்புதம் வாய்ந்தது. இதையெல்லாம் நீங்கள் மலையளவு கடைப்பிடிக்காட்டி பரவாயில்லைங்க, கடுகளவாவது கடைப்பிடிச்சு மலையளவு நன்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகம் நிகழ்ச்சி தொடர்ந்து மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கு. தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. இதை பார்க்குற நேயர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தினமொரு மந்திரம் பகுதியில் ராஜயோக ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கும் 108 குபேர மந்திரங்களில் இன்றைய மந்திரம். அனைவருக்குமே இந்த நாளில் எந்த மாதிரியான யோகம், எந்த மாதிரியான செல்வம், எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிர்ஷ்டங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சிந்தாமல் சிதறாமல் பஞ்சபூதங்களிலிருந்து வாங்கி அருளக்கூடிய அப்படிப்பட்ட மந்திரம் இன்றைய மந்திரம். ஓம் யசஸ்வினியை நமவோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறாங்க, ஓம் யசஸ்வினியை நமவோம். ஐஸ்வர்யம் நிறைந்த இந்த மந்திரத்தை வந்து மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் கல் உப்பு வச்சு வடக்கு நோக்கி 3 முறை உச்சரிச்சிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பத்துகள் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், பயப்பட வேண்டாம். நன்றிங்க ஐயா. கஷ்டம்னு ஒன்று வந்தால் அதிர்ஷ்டம்னு ஒன்று நிச்சயமாக வரும். உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபோத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.
நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கான பதில்களின் விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அழகான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அணுதினமும் வாரி வழங்கும் ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சி தினமும் காலை 7:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிஜிட்டல் தொலைக்காட்சி காண தவறாதீர்கள். இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற சர்வமத ஜோதிட மகரிஷி, எஸ்ஆர்ஜே ராஜயோகம், லைன் டாக்டர் கே ராம், PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், 139 பன்னா பிளாசா, ஆர்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024, செல் 9940431377, 96772761129, 99529, 9111, 98401, 600068.